ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல்ல வந்து நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் இன் டு நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு ஸ்டெப் சொல்கிறேன், அந்த மூணு ஸ்டெப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த மூணு ஸ்டெப்லையும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா நான் ஃபைனலாக ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், அந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே வாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு எந்த ஸ்லாட்டில் நீங்கள் ஏர்டெல் சிம் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ப்ரிஃபேர்டு நெட்ஒர்க் டைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேர்டு 5G, ப்ரிஃபேர்டு LTE அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில மொபைலில் 5G/4G/3G, 4G/3G இல்லைனா LTE/3G இருக்கும். அதில் எந்த ரோவில் LTE ஆர் 4G இருக்கோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு 5G டவர் வந்து ரிசீவ் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, ப்ரிஃபர் நெட்ஒர்க் டைப் செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு எந்த ஸ்லாட்டில் ஏர்டெல் சிம் போட்டிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்கும். ஒரு சில மொபைலில் இந்த செட்டிங்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் இல்லைன்னா நீங்கள் சர்ச் பாக்ஸில் அக்சஸ் பாயிண்ட் நேம்னு சர்ச் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் கீழே ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து ரீசெட் ஆயிரும். ஓகே, இது ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் ரீசெட்னு சர்ச் பண்ணுங்கள். ரீசெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெட் வைஃபை மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ப்ளூடூத்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபேக்ட்ரி ரீசெட்டை கிளிக் பண்ணிடாதீங்க. ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை ஃபுல்லாக ரீசெட் அடிக்கிறது. இந்த ரீசெட் வைஃபை மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நெட்ஒர்க் செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணலாம். இதுக்குள்ளே வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிம்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரீசெட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே கேட்கும், ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெட்ஒர்க் செட்டிங்ஸ் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஓகே, இது எல்லாமே ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா உங்கள் மொபைலில் வந்து ரீசார்ஜ் ஃபினிஷ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரீசார்ஜ் ஃபினிஷ் ஆயிருந்துச்சினாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏர்டெல் சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். செட்டிங்ஸில் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு ஸ்டெப்பை ட்ரை பண்ணிங்கனாவே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ஒருவேளை அப்படி சால்வ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாத தான் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைனா உங்கள் டேட்டா லிமிட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளா இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எதிர் வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.